ஹாய் காய்ஸ், நான் உங்கள் ஜெர்மன் தம்பி. இன்னொரு ரியாக்ஷன் வீடியோவில் நம்ம சந்திக்கிறோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம தளபதியுடைய பிறந்த நாளை முன்னிட்டு இங்கே ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட் த கோட் பிடே ஷார்ட்ஸ்னு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்காங்க. இப்போ நான் 25 மினிட்ஸுக்கு முன்னால் வந்திருக்கு. ஸோ லைக் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம தளபதி விஜய்க்கு பிறந்த நாள் விஷஸ். ஐ திங்க் 50 இயர்ஸ் இப்போ ஆகுது. நம்மால் எப்படி இருக்காருன்னு பாருங்கள், வேறு லெவலில் இருக்கார். ஸோ இப்போ ரீசெண்டாக கூட அவர் அவங்களுடைய கோட் செகண்ட் சிங்கிளுடைய அப்டேட் ஒரு குட்டி ப்ரோமோ மாதிரி போட்டிருந்தாங்க. இன்றைக்கி லைக் இன்றைக்கின்னா அவருடைய பர்த்டேயானு அது ரிலீஸ் ஆகும்னு. ஸோ லெட்ஸ் வெயிட், யுவனுடைய மேஜிக்கை நம்ம அப்போ பார்ப்போம். பட் இப்போது இங்கே இந்த பீடே ஷார்ட்ஸ் இது நான் எதிர்பார்க்கல. ஆக்சுவலாக ட்விட்டரில் வெங்கட் பிரபு தான் போட்டிருந்தார் இந்த மாதிரி ஒரு சம்பவம் இருக்குதுன்னு அவருடைய பர்த்டேயான்னு. ஸோ 12 AM 01 அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி அவங்க இதை அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி வியூஸ் ரீச் ஆகிட்டு இங்கே பாருங்கள், 20,000 வியூஸ் அண்ட் 70,000 லைக்ஸ். ஸோ ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. யா வாங்க அப்படியே பாத்துடலாம் உடனே டீச்சரை. ஓகே செம்ம குவாலிட்டி. ஏ ரஷ்யா நல்லா நல்ல ஹீரோ என்னங்க வா செம்மையாக இருக்கு இது. ஃபூ அந்த பிஜிஎம் இருக்குல்ல யுவன், வேற லெவலில் பண்ணியிருக்கார். ஷபா இல்லை ஒரு தடவை இன்னும் பார்க்கணும். ஷூ ஆ ஹாப்பி பர்த்டே. வாவ் அண்ட் ஃபைனலாக சீன்ஸ் கூட போட்டிருந்தாங்க. சம் சீன்ஸ் எங்கே ஃப்ரேம் ஃப்ரேமாக அது நம்ம அப்புறமா இருக்க பார்த்துக்கலாம். பட் என்னங்க இது பர்த்டே ஷார்ட்ஸ்னு போட்டுட்டு ஒரு சம்பவம்னு கொடுத்துருக்காங்க நமக்கு. எனக்கு இந்த யுவனுடைய பிஜிஎம் இருக்குல்ல மா என்னம்மா பண்ணியிருக்க. ஆல்ரெடி இந்த பிஜிஎம் வந்து ஆக்சுவலாக அந்த பூஜை வீடியோ உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. அந்த ஃபர்ஸ்ட் ஐ திங்க் கோட்டுடைய ஃபர்ஸ்ட் அப்டேட் வந்து ஒரு பூஜை வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் அந்த யுவனுடைய பிஜிஎம் போட்டிருந்தாங்க. இதே டியூன் தான் பட் வேறு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வச்சு. இப்போ இதில் அந்த மாஸ் பிஜிஎம்மாக அதை உருவாக்கி அதை போட்டிருக்காங்க. ஸோ செம்மையாக இருக்குது. ஐ திங்க் நிறைய அனிருத் ஃபேன்ஸ் போட்டிருந்தீங்க, என்னடா யுவன் வந்துட்டுருன்னு வேறு நல்லா போட மாத்திருன்னு. பாருங்கள் நம்ம தலைவன் வேறு லெவலில் ஒரு பிஜிஎம் ஒன்று போட்டிருக்கார். ஸோ இதை வச்சே அவர் நிறைய லைக் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை யூஸ் பண்ணி அந்த டியூன் இருக்குல்ல மண்டையில் ஓட்டிக்கிட்டே இருக்கு இந்த நன்ன. ஸோ யா அண்ட் டபுள் ஆக்டிங் கன்ஃபர்ம்ட் ஆல்ரெடி. ஆனால் அந்த ரெண்டு விஜயும் பைக்கில் பாட்டுக்கிட்டு இருக்கும்போது ஒரு புல்லரிக்கிறீங்க. இட்ஸ் ஒரு ஃப்ரெஷ் ஃபீலிங். அதுவும் ஏதோ எய்லியன் சம்மந்தப்பட்டின ஒரு கதை வெங்கட் பிரபு ஒரு பேட்டியில் ஒன்று கொடுத்துருந்ததில்ல இன்டர்வியூவில். ஸோ லெட்ஸ் சி மேபி ரஷ்யா. யா ஆஃப்கோர்ஸ் ரஷ்யா, ரஷ்யாவில் தான் நடக்குது இது. ஏன்னா இந்த போர்டெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே ஜெர்மனியில் இருக்கிற அதே பேட்டர்ன் தான். யூரோப்பில் இருக்கிற ஆல்மோஸ்ட் எவ்ரி கண்ட்ரி இந்த மாதிரி தான் வச்சுருப்பாங்க. ஸோ ஜெர்மனி மட்டுமில்லை, இங்கே ரஷ்யாவில் கூறியும் இதே தான். ஸோ அந்த போர்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஓகே திஸ் இஸ் இந்த சீன்ஸ் எல்லாம் ஆஃப்கோர்ஸ் ரஷ்யாவில் எடுத்திருக்காங்க. அண்ட் லுக்ஸ் குவாய்ட் ப்ராமிசிங்க, பயங்கரமாக இருக்குது. அந்த பிஜிஎம்மோட லைக் September 5th வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், வேறு லெவலில் இருக்க போகுது. ஸோ உங்களுக்கு இந்த டீசர் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் போடுங்க. அதுவும் குறிப்பாக யுவனுடைய பிஜிஎம் எப்படி இருக்குதுன்னு போட்டு வருங்க பார்க்கலாம். நீங்கள் விஜய் ஃபேனாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் காய்ஸ்.